மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் கோடைக்கானல் தாலுக்கா குப்பம்மாள் பட்டி விவசாயி திரு ஜே சுரேஷ் பாண்டியன். மிக மழையும் மித வெப்பமண்டலமும் இணைந்த இப்பகுதியில் காப்பி தோட்டமும் பிற தோட்ட பயிர்களும் சாகுபடி செய்து முன்னோடியாக திகழும் இவரை சந்தித்த போது, எனது தோட்டம் குப்பமாள் பட்டியில் இருக்குது. நான் ஒரு 10 ஏக்கர் காப்பி விவசாயம் 25 வருஷமாக பண்ணி வரேன். ஏன் காப்பி விவசாயம் பண்ணுறது நல்லதுங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். பொதுவாக இங்கே உள்ள மழை அளவு வந்து 50 லிருந்து 60 இன்ச் வரைக்கும் இருக்குது. கிளைமேட் வந்து சப் டிராபிக்கல். ஒரே சீரான விலை கிடைக்காது. அதுக்கு நம்ம வந்து பழப்பயிர்களையும் வாசனை திரவிய பயிர்களையும் ஊடுபயிராக செஞ்சு காப்பி விவசாயம் செய்யும்போது காப்பி மகசூல் வந்து நமக்கு வந்து ஒரு மிச்சமான தொழிலாக இருக்குது. எனது கேரியர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரியர்னு நான் சொல்கிறதில் பெருமைப்படுறேன். இன்னும் எல்லோரும் இந்த மாதிரி காப்பி விவசாயத்தை நல்ல ஈடுபாடோடு செஞ்சால் நல்ல கேரியராக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அதே அளவுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 10 ஹெக்டேர் தோட்டம் இருந்தால் போதும். இது என்னோடய அனுபவமான உண்மை. இது எப்படி பிளான் பண்ணலான்னா, இப்போ காப்பி வந்து 6 அடிக்கு 6 அடின்னு விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கு 1200 செடி வரும். நம்ம என்ன செய்கிறோம்னா, 800 காப்பி செடிகளை வச்சுக்கிட்டு 400 பழச்செடிகள் 200, ஸ்பைசஸ் ஒரு 200. ஸ்பைசஸ் வந்து நம்ம நான் எடுத்துருக்கிறது வந்து மிளகு, அதனால் மிளகு வந்து ஒரு 200 கிலோவும், பழப்பயிர் வந்து ஆரஞ்சு இல்லாட்டி வாழை, இது வந்து நமக்கு ஒரு ஹெக்டேருக்கு 5000 கிலோ வரைக்கும் கிடைக்கும். இந்த 5000 கிலோ வச்சு நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு சரியாக போயிடும். ஸ்பைசஸ் க்ராப்பில் வர்ற இன்கம் வந்து காஃபி விலைவாசி வந்து கூடுதலாக இறக்கமாகவும் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு காம்பன்சேட்டட் விலைவாசியை நம்ம கொடுக்கறதுனால வருஷந்தோறும் நமக்கு வந்து ஒரு சீரான வருமானம் இருக்கும். அதனால் நம்ம ஒரு நல்ல சொசைட்டியில் நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை வந்து என் சக விவசாயிகளுக்கு கூறி காப்பி விவசாயத்தை மேன்மேலும் பெருக்கிக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்ப காலத்தில் நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா தோட்டம் வளர்த்துருந்தாங்க. அதனால் நமக்கு நல்ல காற்றும் சுகாதாரமான தண்ணியும் வெளிச்சமும் கிடைச்சிருந்தது. இப்போது மக்கள் தொகை பெருகிவிட்டதுனால நாம் கட்டிடங்களில் வாழ்கிற சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கோம். இதனால் தோட்டங்களை நம்மளால் பராமரிக்க முடியலை. இதனால் குடிநீரும் காற்றையும் கூட நம்ம காசு கொடுத்து வாங்குகிற நிலைமையில் இருக்கிறோம். தோட்டக்கலைத்துறையின் ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் தடியன் குருசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். பிரணீதா அவர்கள் விளக்கம் தருகிறார். வணக்கம். என்னோட பேர் பிரணீதா. நான் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தடியன் குடிசையில் பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். இப்போது இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தடியன் குடிசை பற்றிய செய்திகளை இப்போ பார்க்கலாம். இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தடியன் குடிசையானது 1972 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தடியன் குடிசை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இது கீழ்ப்பழனி மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையம். இங்கே நாங்கள் மேற்கொள்ளப்படுற ஆராய்ச்சி ஆனது புல்லாவெளி அப்படிங்கிற கிராமத்திலிருந்து
மேலே வடகவுஞ்சி அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் உள்ள எல்லா பகுதிகளுக்குன்னா ஆராய்ச்சிகளும் மேல் கொண்டு வரோம். அப்புறம் பூலத்தூர்லேருந்து பாச்சலூர் வரைக்கும் அமைஞ்சிருக்க கிராமங்களுக்கான ஆராய்ச்சிகளை நாங்கள் மேற்கொண்டுட்டு வரோம். எங்களோட ஆராய்ச்சி நிலையத்தில் நிலவக்கூடிய அதிகபட்ச தட்ப வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 22-32 degrees centigrade. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சுமார் 11-18 degrees வரைக்கும் இருக்கும். இங்கே ஆண்டு சராசரி மழை அளவானது 1400 millimeter. இங்கே இருக்கிற மண் வகை எதுன்னு பார்த்திங்கன்னா செம்புறை மண். இங்கே மண்ணோட அமிலக்காரத்தன்மை எவ்வளோன்னு பார்த்தோம்னா அமிலத்தன்மை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது 5-6 வரைக்கும் இருக்குது. இங்கே நாங்கள் ஆராய்ச்சிக்காக எடுத்துகிட்ருக்கிற முக்கிய பயிர் வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக வந்து காஃபி. இந்த காஃபியில் வந்து நாங்கள் நிழலுக்காக வளர்க்கப்படுகிற மலைச்சவுக்கு அப்படிங்கிற சொல்லப்படுற சில்வர் ஓக்கு மரங்கள் இருக்குது. இது தவிர காஃபியில் ஊடு பயிராக பயிர் பண்ணக்கூடிய மிளகு, மிளகானது அந்த சில்வர் ஓக்கில் வந்து வளர்த்துட்டு வரோம். இது இல்லாமல் வேறு முக்கிய வாசனை பயிர்களாக பார்த்திங்கன்னா கிராம்பு, சர்வ சுகந்தி, லவங்கப்பட்டை, அப்புறம் ஜாதிக்காய் போன்றவை இருக்குது. பழமரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மாண்ட்ரின் ஆரஞ்சு, மலைவாழை, அப்புறம் திம்லாத்தி, பைனாப்பிள், அன்னாசிப்பழம் போன்ற பழம் வகைகள்லாம் இங்கே வந்து பயிர் பண்ணிட்டு வரோம். அது இல்லாமல் பூக்களில் பார்த்திங்கன்னா ஆந்தூரியம், ஜெர்பரா போன்றவற்றையும் ஆராய்ச்சிக்காக நாங்கள் இங்கே எடுத்துகிட்ருக்குறோம். இந்த நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இங்கே வந்து நல்ல இங்கே வளர்க்க பயிர் செய்யக்கூடிய பயிர்களுக்கான மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சி விவசாயிகளுக்கு சொல்கிறது. அதே தவிர பழவகைகள் மற்றும் காஃபி போன்ற எல்லா பயிர்களுக்கும் வேண்டிய உயர் தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி அதை விவசாயிகளுக்கு கொடுக்கறது தான். அது தவிர நாங்கள் வேறு ஆராய்ச்சிக்காக என்னென்ன வேறு முக்கிய ஆராய்ச்சிக்காக நாங்கள் எடுத்துட்டுருக்கிற திட்டங்கள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த மாண்ட்ரின் ஆரஞ்சில் ஒட்டுக்கட்டப்பட்ட செடிகள் வந்து ரொம்ப நல்லா வளரும். அதற்காக இந்த ஒட்டுக்கட்டப்படுறதுக்கு வேண்டிய முக்கியமான நல்ல தரமான வேர்க்குச்சிகள் எவை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் ஒட்டுக்கட்டப்பட்ட அந்த நாற்றுகளை வந்து வணிக ரீதியாக பயிர் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு வரோம். அப்புறம் வெண்ணெய்ப்பழம், அவகேடோன்னு சொல்லக்கூடிய இந்த வெண்ணெய்ப்பழத்தில் வந்து நல்ல தரமான பழங்களும் அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய வகைகளையும் கண்டுபிடிச்சி அதை வந்து கொடுக்கறது. மிளகு நல்ல தரமான நாற்றுகள், அதாவது வாடல் நோய் மற்றும் நோய் எதிர்ப்பு நூற்புழு ஆகியவற்றை தாக்குதலிருந்து தாங்கி வளரக்கூடிய நாற்றுகளை உற்பத்தி செஞ்சு கொடுக்கக்கூடியது போன்றவற்றில் நாங்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு வரோம். இது இல்லாமல் மழை வாழையில் பார்த்திங்கன்னா இந்த முடிக்கொத்து நோய் அப்படிங்கிற வைரஸ் நோய் வந்து அதிகமாக தாக்கப்படுது. அந்த தாக்குதலிருந்து தவிர்த்து நல்ல தரமான மலைவாழை கன்றுகளை திசு வளர்ப்பு மூலமாக உற்பத்தி செஞ்சு அதை பயிர் பெருக்கம் செஞ்சு அந்த கன்றுகளை வந்து இங்கே வணிக ரீதியாக பயிர் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு வரோம். அப்புறம் வெவ்வேறு இங்கே வந்து மண்ணில் வந்து பார்த்திங்கனாக்கா நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் எவை அப்படின்னு சொல்லி அதை வந்து தனியாக பிரித்தெடுத்து அவற்றை வந்து உயிர் உரங்களாக மாற்றி அவற்றை வந்து இங்கே வளர்க்கக்கூடிய பயிர்களுக்கு போட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம். அவை வந்து மண்ணில் இருக்கக்கூடிய தழைச்சத்து, மணிச்சத்து போன்றவற்றை நிலைநிறுத்தி கொடுக்குது. இதன் மூலியம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை கடைபிடிச்சிட்டு வரோம். இதை தவிர மாண்ட்ரின் ஆரஞ்சில் வந்து நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுது. அந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்திருக்கேன்னா நுண்ணூட்டச்சத்து மேலாண்மை செஞ்சு தரமான மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்களை உற்பத்தி செய்கிறதுக்கான ஆராய்ச்சியும் இங்கே செஞ்சுட்டு வரோம். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மித வெப்பமண்டல பயிர்கள் எல்லாவற்றிற்கும் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து அதுக்கான ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு வரோம். அதுக்கடுத்தபடியே இங்கே இருக்கக்கூடிய முக்கிய ஆராய்ச்சி திட்டங்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா இங்கே கீழ்ப்பழனி மலை பகுதியில் இருக்கக்கூடிய மாண்ட்ரின் வகைகளுக்கு தரமான மொட்டுக்கட்டப்பட்ட அல்லது ஒட்டுக்கட்டப்பட்ட நாற்றுகளை, ஒட்டுக்கட்டப்பட்ட செடிகளை உற்பத்தி செஞ்சு அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து வணிக ரீதியாக பயிர் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். அப்புறம் இங்கே வந்து மித வெப்பமண்டல பயிர்கள்லாம் புதிய பயிர் ரகங்களான துரியன், மங்குஸ்தீன், ஐவர்லின்னு சொல்லக்கூடிய கேரம்போலா, ரம்போட்டான், அப்புறம் பப்பாளியில் வந்து கூர்கு ஹனிடியூ, அப்புறம் வந்து போன்ற முக்கிய பயிர்களை வந்து வெவ்வேறு ரகங்களை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தி அங்கே அதில் ஆராய்ச்சி செஞ்சு சிறந்த ரகம் வணிக ரீதியாக பயிர் பண்ணுறதுக்கான சிறந்த ரகங்கள் எவைன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து விவசாயிகளுக்கு சொல்கிறோம். இது இல்லாமல் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தடின் குடிசியும் மண்டல காஃபி வாரியம் தாண்டிக்குடியும் இணைந்து காஃபியில் ஏற்படக்கூடிய இலைத்தொரு நோய்க்கான கட்டுப்பாட்டு முறைகளுக்கான ஆராய்ச்சியை இங்கே வந்து செஞ்சுட்டு வரோம்.
இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ கொக்கோ வந்து இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கொக்கோவோட வளர்ப்பயிர்களெலாம் கண்டுபிடிச்சி அந்த பயிரோட வளர்ச்சி அதெல்லாம் பற்றி வணிக ரீதியாக வளர்க்குறதுக்காக விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் இங்கே வந்து கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை மாணவர்கள், அதாவது தோட்டக்கலை பயிலக்கூடிய முதுகலை மாணவர்கள் இங்கே வந்து ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்கிறாங்க. அவங்களோட ஆராய்ச்சிகளையும் வந்து விவசாயிகளுக்கு வந்து வெவ்வேறு விதமான ஆராய்ச்சிகளை பண்ணி அதை வந்து விவசாயிகளுக்கு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சியும் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருந்தும் அதில் வெவ்வேறு பகுதி இந்தியாவில் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அவங்க வந்து நிறைய மாணவர்கள் வந்து கல்வி சுற்றுலாக்காக இங்கே வராங்க. அப்போது இங்கே வளர்க்கக்கூடிய பயிர்களை பற்றியும் இதில் பண்ணிகிட்ருக்க ஆராய்ச்சியை பற்றியும் அவங்க வந்து தெரிஞ்சுட்டு போயிடுறாங்க. இது இல்லாமல் நாங்கள் எங்களோட நிலையத்தில் நாங்கள் பண்ணக்கூடிய முக்கிய விரிவாக்க பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களோட முக்கியமாக வந்து நல்ல தரமான நாற்றுகளை வந்து உற்பத்தி செஞ்சு நாற்றுகள் மற்றும் ஒட்டுக்கட்டப்பட்ட செடிகளை வந்து உற்பத்தி செஞ்சு நாங்கள் வந்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த நாற்றுகளானது இந்த கீழ்ப்பழனி மலை பகுதி மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் விவசாயிகள் வந்து வாங்கிட்டு போய் வளர்த்து பயன்பெற்றுட்டு வராங்க. அதுக்கடுத்ததான் வந்து மலை வாழையில் வந்து நல்ல திசு வளர்ப்பு வாழை, அதாவது நோய் முடிக்குத்த நோய்க்கு தாக்காத ரகங்களை வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இங்கே இருக்க விவசாயிகளோட நிலத்திற்கே நாங்கள் வந்து அவங்க பயிர் வளர்க்கக்கூடிய ஃபீல்டுக்கே நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது பயிர் வளர்ச்சியில் குறைபாடுகள், அதாவது பூச்சி நோய் தாக்குதல் மற்றும் ஏதாவது உரமேலாண்மை போன்ற ஏதோ குறைபாடுகள் இருந்தால் அதை நேரடியாக நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு உரிய நிவர்த்திக்கான காரணங்களை கண்டறிஞ்சு நிவர்த்தி செய்கிறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அது தவிர புதிய மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் வளர்க்கக்கூடிய மித வெப்பமண்டல பயிர்களுக்கான மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களையும் வந்து சொல்லித்தரோம். அவர்களுக்கு அந்த மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பற்றி ஒவ்வொரு விவசாயியும் நாங்கள் வந்து கூப்பிட்டு எங்களோட நிலையத்திலேயே ஆராய்ச்சி நிலையத்திலே வந்து பயிற்சிகளை கொடுத்துட்டு வரோம். அது இல்லாமல் நாங்கள் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகளுக்கான ஆராய்ச்சி குறிப்புகளை நாங்கள் கட்டுரையாக எழுதி வெளியிடுறோம். இங்கே வளர்க்கக்கூடிய பயிர்களுக்கான சாகுபடி குறிப்புகள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாகுபடி குறிப்புகளையும் நாங்கள் வந்து கட்டுரையாக எழுதி வெளியிட்டுட்டு வரோம். இது இல்லாமல் வானொலி மூலமாகவும் அப்புறம் இந்த தொலைக்காட்சி மூலமாகவும் நாங்கள் வந்து இந்த உயிர் தொழில்நுட்பங்கள் எல்லாம் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு வரோம். எனவே விவசாயிகள் யாராவது இந்த இப்பகுதி விவசாயிகள் யாராவது தங்களுக்கு இந்த பகுதியில் வளர்க்கக்கூடிய பயிர்களை பற்றி ஏதாவது குறைகளோ இல்லை சந்தேகமோ இருந்தால் அதை வந்து நீங்கள் கேட்டு நிவர்த்தி செஞ்சுக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தடியின் குடிசை, பின்கோடு 6242 1 2. தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04542 2242 2. எனவே விவசாயிகளை நீங்கள் எங்களோட விரிவாக்க சேவை எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.